ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லோரும். எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பான மேனுவல் அம்ப்பு, நல்ல ஹெவியான அம்ப்பு, சரௌண்ட் எல்லாமே 8 இன்ச் யூஸ் பண்ணலாம். சப்பு 12 இன்ச் யூஸ் பண்ண மாதிரி ரெடி பண்ணிக்கோ. கஸ்டமர் ஏற்கனவே போட்டிருந்த மாடல் அனுப்பி இதே மாதிரி என்ன பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வேலூர் பக்கத்தில் உள்ள கஸ்டமர். ஸோ கஸ்டமருடைய நேம் எல்லாம் போட்டு பக்கவாக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு எப்பவும் போல் அக்ரலிக் பேனல் போட்டு சேம் மாடலில் பண்ணியிருக்கோம். பாட்டம் பூஸும் கோல்டன் கலர் பாட்டம் பூஸு, நல்ல கேபினெட்டும் நல்ல குவாலிட்டியான கேபினட் போட்டு பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப் வந்து ஆன் பண்ணிப்போம். ஆம்ப் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டிங் வந்து வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளே 24 வோல்ட் ஃபேன் ஓடுறதுனால உங்களுக்கு நாய்ஸ் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அதுபோக கஸ்டமருடைய நேம் கேட்டிருந்தாங்க. ஸோ நேம் ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி பெரிய கண்ட்ரோல் ரெண்டுக்குமே மல்டி கலரும், சின்ன கண்ட்ரோலுக்கு பிங்க் கலரும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக பக்காவாக இருக்குது. யூஎஸ்பி போர்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக செலக்டர் எப்போ போல் யூஎஸ்பி ப்ரெஸ் இருக்கும் அமைக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டு எடுத்து விட்டு ஆக்ஸு, அடுத்து டிவிடி இன்போர்ட்டும் நம்ம கஸ்டமர் வேணும்னா ஃபியூச்சரில் ஒரு 8003 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணி வச்சுருக்குறோம். மற்றபடி ஃப்ரண்ட்டு லுக் எல்லாமே சூப்பராகும். விமீட்டு, ஸோ விமீட்டு நம்ம இல்லை கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு கடைசியில் போய் முட்டிகிட்டு இருக்காது, சூப்பராக கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாங்ஸ் தகுந்த மாதிரி அழகாக ரன் ஆகிற மாதிரி அவன் பிளான் பண்ணியிருக்கோம். சில பாட்டுக்கெலாம் ரொம்ப போய் முட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா உள்ள கெய்னர் போட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்போம். தயவுசெய்து உள்ள ப்ரீசெட் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒன்றுட்டு டக்குன்னு டியூன் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ ப்ரீசெட்டை தான் தயவுசெய்து எந்த ஒரு ப்ரீசெட்டுமே யூஸ் தொடைய வேண்டாம். எல்லாம் கரெக்டாக நம்ம செலக்டடாக சில சாங்ஸ் வச்சுருப்போம், அதில் உள்ள சரௌண்ட் எல்லாமே பார்த்து செக் பண்ணி அந்த சரௌண்ட் சாங்ஸை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வாய்ஸ்லாம் இல்லாதளவு கரெக்டாக டியூன் பண்ணி வைப்போம். அதனால் தயவுசெய்து யாரும் உள்ள ப்ரீசெட்லாம் தயவுசெய்து தொட வேண்டாம். தொட்டினா டோட்டலாக கொலாப்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் அதை கரெக்டாக டியூன். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் எடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம். வயரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக ஒயர்ஸ் எல்லாமே தனித்தனி வயராக செப்பரேட்டாகவே எடுத்திருப்பேன். சிக்னலுக்கு எல்லாமே தனித்தனி வயராக, இந்த ரிப்பன் வயர் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்குன்னு தனியாக ஒரு 5-6 காயில் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அதுபோக பவர் சப்ளைக்கும் 0.5 ஸ்கோர் மம்பில் தனியாக ஒரு 3 காயில் வாங்கி, 3 கலரில் 3 காயில் இருக்குது. ஸோ இது தனியாக நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளோட கலர் கால்குலேட் பண்ணி கரெக்டாக என்னென்ன போடணும் பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16 3 இன்ச் ஓர் பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா, நல்லா ஹெவியாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியர் பக்காவாக இருக்கும். நம்ம கொடுக்குற என்ன ஆம்பியர் கொடுத்துருக்கோமோ அது ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். 10050 4 கெப்பாசிட்டி பயன்படுத்தும். 15-10 மெட்டல் டயடு, டிசி கன்வெர்ட் 2 இருக்கும். ஒன்று லைட்டிங்காக இருக்கும், ஒன்று ப்ரீஆம்புக்காக இருக்கும். இந்த ப்ரீஆம்பில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்டருக்கு மட்டும் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் கஸ்டமர் எனக்கு ஒரு டீகோடர், ஒரு 8003 இல்லை 12 வோல்ட் ஒர்க் ஆகிற டீகோடர் யூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா இதில் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் இருக்கும், இதில் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க வோல்ட் வந்து இதிலேருந்து எடுத்துக்க வேண்டிதான். ஓகேங்களா, இதில் கிரவுண்ட் எடுத்துக்க வேண்டிதான். இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிவிடின்னு ஒரு சுவிட்ச் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வோல்ட் வரும். ஸோ அந்த வோல்ட் எடுத்து நம்ம வந்து டீகோடருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக டீகோட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுத்து நீங்கள் இதில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஐஆர்எஃப் 55 சேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சேனல் கண்ட்ரோல்ஸ் வரும். சப்புக்கு 40R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பஃபர் ஸ்டேஜ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலஜிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்த் பிரேம் யூஸ் பண்ணியிருக்கோம்.